Happy onam. Views. Yes. Hi. Say hi. Say hi. Ashafia. Hi. Happy views. Happy onam. Mahala orang tuh perum, beti ke tite, tu monang bandar apa, tu itu. Nadi apa itu yang kita. எங்க போறோம் எங்கயாவது போனவங்க வந்தாங்கன்னா அங்க போய் ஜாயின் பண்ணி வேண்டியதான் அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணி அப்படியே நம்ம போய் ஜாயின் பண்ணுவோம் ஐயோ ஐயோ இருங்க என்னோட வந்தோடனே விரல காலி பண்ணிட்டாங்க சார் அதை விடுங்க சார் சும்மா விரல போச்சு பாப்பனம் சம்பளத்து தமிழாச விரல மாதிரி எங்கிட்டாங்க இந்த விரல உடைச்சது யாரு காதல விடல எப்படி உடைச்ச வரல கதையை சொல்லுங்க இந்த கதை அது வந்து என்னாச்சுன்னா நாங்க வந்து ஏர்போர்ட் ஐயோ அது வந்து என்னாச்சு ஓங்கி நல்லா சாத்திடுச்சு அதனால அடிபட்டுருச்சு இந்த வேற இந்த நெய் ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு இந்த நெய் அப்பாடா இப்ப எங்க அழைச்சிருக்கீங்க சொல்லுங்க நம்ம சப்பாரி மாதிரி தான் போறோம் சப்பாரி மாதிரி தான் போறோமா நமக்கு வேற எங்க போறோம் வேற ரொம்ப இதான் எதிர்பார்த்து கிளம்புன துபாய் மலை அப்ப ஓனம் கொண்டாட முடியும் சப்பாரி மலை தான் கொண்டாட முடியும் சரி வா நம்ம சப்பாரி மலை போய் மீட் பண்ணலாம் நீ டான்ஸ் இருக்கும் பல்லே லக்க பல்லே லக்க இவர் வேஸ்ட்ல கட்டி வந்து அடி மடிச்சி கட்டி நான் நினைச்சீங்க என்ன என்ன உண்டு என்ன உண்டு உண்ட சவரம் சவரம் என்ன இது கொசு உண்டு கொசு உண்டா கொசு உண்டு ஓணம்னாலே வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் இங்கே நடக்கும் ஸோ தட் நாங்கள் வந்து இந்த மாலுக்குள்ளே வந்து இருந்தோம் அதாவது சஃபாரி மால் வந்தோடனே வந்து தேர்ட் ஃப்ளோர் தான் போயிருந்தோம் ஏன்னா ஃபங்க்ஷன் அங்கே தான் நடக்கும் ஏதோ ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு தான் இருந்தது பட் நாங்கள் தான் அங்கே உட்காராமல் இறங்கி வந்துட்டோம் ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே க்ரௌடு இருந்தது ஏன்னா வந்து ஓணம்னாலே வந்து அந்த ஒரு ட்ரெஸ்அப் பண்ணிட்டு அந்த கொடை பிடிச்சிக்கிட்டு மியூசிக்லாம் போட்டுட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு போவாங்க அது எந்த பேசிஸில் பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் நல்லாயிருக்கும் ஸோ அதை சுற்றி வந்து அவ்வளோ க்ரௌட் நின்றாங்க ஏன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ வந்து இந்த டைகர் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு நின்றாங்க ஸோ அவங்களோடலாம் இந்த குட்டீஸ்லாம் வந்து சேர்ந்து ஃபோட்டோஸில் எடுத்துக்கிட்டாங்க ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷாப்புக்குள்ளே போயிட்டோம் ஏன்னா வந்து நாங்கள் இன்னைக்கு வந்தது வந்து ஓணம் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ வந்து லேப்டாப் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு தான் வந்திருந்தோம் ஸோ அதுக்காக வந்து நாங்கள் ஷாப்புக்குள்ளே போயாச்சு ஸோ லேப்டாப் வந்து நாங்கள் லெனோவோ அண்ட் ஹெச்பி தான் பார்த்துருந்தோம் பட்டு ஷாப்புக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அது அப்படியே மாறிடுச்சு ஸோ பாருங்கள் எந்த லேப்டாப் ஸோ ஏசர் நைட்ரோ V15 ஸோ இந்த லேப்டாப் தான் வந்து வாங்குறதா வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹெச்பி அண்ட் லெனோவாவில் வந்து ரெண்டு மாடல் பார்த்து வச்சுருந்தோம் ஸோ அதுதான் வாங்கலான்னு பட் இதை இந்த லேப் பார்த்தோடனே வந்து அதெல்லாம் மறந்துருச்சு ஸோ இதை தாண்டா வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பட் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது ஸோ தட் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும் இல்லையா ஸோ அதனால் கீழே போயிட்டு நம்ம அந்த திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கீழே அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயாச்சு Thank you.
ஷாப்பிங் பண்ணிட்டு லேப்டாப் வாங்க போறோம். கன்ஃபார்ம் தானே லேப்டாப் வாங்க போறோம் இல்லையா? கன்ஃபார்ம் பண்ணிடுறியா லேப்டாப்? லேப்டாப் கன்ஃபார்மா வாங்கணும். லேப்டாப் ஒரு லேப்டாப் எதுக்கு? எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பர்சனல் யூஸ். யூடியூபரா எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். யூடியூபரா நீங்க? ஆ டெஃபினிட்லி டெஃபினிட்லி. சரிங்க, நெக்ஸ்ட் நம்ம போய் லேப்டாப் வாங்கலாம். ஸோ ஷாப்பிங் முடிச்சாச்சு, ஊருக்கு போயிட்டு வந்து ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு நம்ம லேப்டாப் போய் பார்ப்போம். அகைன் வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து லேப்டாப்பை வந்து சுற்றி சுற்றி பார்த்தாச்சு. ஸோ சுற்றி சுற்றி பார்த்துட்டு யா ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ பேக்கிங்கோட லேப்டாப்பையும் வந்து எடுத்துகிட்டு வந்து பில்லிங் போகிறதுக்காக போயாச்சு. ஃபைனல் லேப்டாப் வாங்கியாச்சு.